அரவிந்த்சாமி வழக்கில் திடீர் திருப்பம், நீதிமன்றம் வழங்கிய கால அவகாசம். இதுதான் முதல் படக்குழு, இந்தியன் பாகம் இரண்டு குழுவினரை பாராட்டிய முதல்வர். அப்போ கலெக்ஷன் அல்ல போகுது. ரஜினி விஜய் என்று தமிழ் நடிகர்களை சீண்டிய கங்குவா தயாரிப்பாளர், கங்குவா படம் வரட்டும் என வச்சு செய்ய காத்திருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள். பட வாய்ப்பில்லை, கவின் பட வாய்ப்புக்காக நயன் எடுத்து ஷாக்கிங் முடிவு. இதோட சேர்த்து நிறைய செய்திகள் உள்ளருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2015 மம்முட்டி மற்றும் நயன்தாரா நடிப்புல மலையாளத்துல வந்து இயக்குனர் சித்திக் டைரக்ஷன்ல வெளியான ஒரு திரைப்படம் தான் பாஸ்கர் தி ராஸ்கல். சோ இந்த படத்தினுடைய தமிழ் ரீமேக் தான் அரவிந்த் சாமி அமலா பால் நடித்த பாஸ்கர் ஒரு ராஸ்கல். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்தையும் டைரக்டர் சித்திக் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. மலையாளத்துல ஹிட் ஆன அளவுக்கு தமிழ்ல ஹிட் ஆகல அப்படின்னாலும் ஓரளவு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்துல வந்து அரவிந்த் சாமி நடிச்சப்போ அவருடைய சம்பள பாக்கியை இன்னும் கொடுத்து முடிக்கலையா அந்த தயாரிப்பாளர். சோ அதனால அவருடைய சம்பள பாக்கியான 30 லட்சம் ரூபாயையும் வருமான வரித்துறைக்கு தயாரிப்பாளர் செலுத்த வேண்டிய டிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்ஸ், அதை கூட தயாரிப்பாளர் வந்து செலுத்தணுமா, ஆனா அதை வந்து கடைசி நேரம் படம் ரிலீஸுக்காக அரவிந்த் சாமி தான் செலுத்தி இருந்தார். அது கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாயா. அதை தாண்டி தயாரிப்பாளருக்கு கடனாக வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. சோ இது எல்லாத்தையும் வந்து தயாரிப்பாளர் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு தரல, சோ விரைவில் அது தரணும் அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் சாமி தரப்புல இருந்து ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சு. சோ தொடர்ந்து நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையின் முடிவில் கடந்த மாதம் அளிக்கப்பட்ட தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த தயாரிப்பாளரான முருகன் குமாரை வந்து கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி நீதிபதி ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்திருந்தாரு. சோ அதுக்கு பிறகு வழக்கு வந்து ஜூலை 8 தள்ளி வச்சிருந்தாங்க. இப்ப ஜூலை 8 இந்த கடந்த ஜூலை 8 இதனுடைய விசாரணை வந்து நடந்துச்சு. சோ அதுல வந்து அரவிந்த் சாமி தரப்புல இருந்து ஆஜரான வக்கீல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தயாரிப்பாளர் வந்து எங்ககிட்ட தீர்வுக்காக அணுகி இருக்காரு. சோ நீங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் காலம் கால அவகாசம் கொடுங்க, சோ அதுக்கு பிறகு நாங்க அதை தீர்க்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம், பார்த்துட்டு மறுபடியும் இவங்களோட தொடர்பு கொள்றோம் அப்படின்ற மாதிரி நீதிபதி கிட்ட கேட்டிருக்காரு. சோ அவங்களுடைய இந்த கோரிக்கைக்கு வந்து நீதிபதி வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அதனால இந்த வழக்கை வந்து ஆகஸ்ட் 14 தள்ளி வச்சிருக்காரா. சோ அதுக்கிடையில அரவிந்த் சாமி தரப்பு இது எல்லாத்தையுமே சோர்ட் அவுட் பண்ணிருதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். கமல்ஹாசன், காஜல் அகர்வால், சித்தார்த், ராகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடித்திருக்க ஒரு திரைப்படம் தான் சங்கர் டைரக்ஷன்ல இந்த வாரம் ஜூலை 12 வெளியாக இருக்க இந்தியன் பாகம் 2 திரைப்படம். இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு மட்டும் இந்த படத்துடைய கதாநாயகியாக சொல்லப்படும் நடிகை காஜல் அகர்வால் வந்து வந்திருந்தாங்க. சோ அதுக்கு பிறகு சென்னை, மும்பை, ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் நடந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்ல வந்து அவங்க வந்து பங்கு பெறல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதையும் தாண்டி இந்த படத்துக்காக இந்த படத்துடைய ஆக்ட்ரஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல்களுக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பேட்டிகள்லையும் காஜல் அகர்வால் இடம்பெறல அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் ஆகிருந்துச்சு. சோ அவங்க ஏன் வரல அப்படின்ற மாதிரி கூட சில வதந்திகள் எல்லாம் கிளம்பிருச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து இந்தியன் பாகம் 2 பெருசா காட்சிகளே இல்ல, சோ பாகம் 3 தான் இருக்கு. சோ அதனால சங்கர் மேல கொஞ்சம் அவங்க வந்து அதிருப்தியில இருக்காங்க, இந்த படக்குழு மேல அதிருப்தியில இருக்காங்க, அதனால தான் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இதுக்கு இயக்குனர் சங்கர் வந்து இப்ப ஒரு பதில் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, இது குறித்து அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க ரீசெண்டா அவர் கலந்துகிட்ட ஒரு ப்ரொமோஷன் அப்போ. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்தியன் பாகம் 2 படத்துல காஜல் அகர்வால் வர்ற காட்சிகளே கிடையாதான், கொஞ்சம் கூட கிடையாதான். சோ அது மட்டும் இல்லாம இந்தியன் பாகம் 3 படத்துல தான் அவங்களுடைய முழு காட்சிகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதுல வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி வந்த தகவலின் படி இவங்க இந்தியன் தாத்தாவான சேனாபதியுடைய மனைவியாக, அதாவது சுகன்யா இந்தியன் பாகம் 1 நடிச்சிருந்தாங்கல்ல, சோ அந்த கேரக்டர்ல தான் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன கேரக்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து இந்தியன் பாகம் 3 ரிலீஸ் ஆனதா தெரியும். சோ இதனால தான் இந்தியன் பாகம் 3 தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நடிக்கிறாங்க. சோ அதனாலதான் இந்தியன் பாகம் 2 ப்ரொமோஷன் அப்ப வரல. சோ கண்டிப்பா இந்தியன் பாகம் 3 ப்ரொமோஷன் அப்ப காஜல் அகர்வால் கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சங்கர் வந்து இப்ப தெரிவிச்சிருக்காரு. சோ காஜல் அகர்வாலுக்கும் சங்கருக்கும் முட்டிக்கிச்சு அப்படின்னு வெளியான செய்திகளுக்கு மூலமாக சங்கர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியன் பாகம் 2 வெளியாகட்டும், என்ன மாதிரியான கதை அம்சத்தோட சங்கர் வந்து நம்மளை சந்திக்க போறாரு இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி, சோ இந்தியன் பாகம் 2 நீங்க எல்லாம் எவ்வளவு ஆவல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து கீழக்கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. நித்ரன் சுவாமிநாதனுடைய டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடித்து கடந்த ஜூன் 14 வெளியான ஒரு திரைப்படம் தான் மகாராஜா. விஜய் சேதுபதியுடைய 50வது திரைப்படம் தான் இது. சோ இந்த திரைப்படம் அவருக்கு 100 கோடி கலெக்ஷனை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை விஜய் சேதுபதிக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நடிச்ச நிறைய திரைப்படங்கள் பெருசா ஓடலங்க, அவர் வந்து வில்லனும் நடிச்ச திரைப்படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆகி கலெக்ஷன் வந்து வேற லெவல் கலெக்ஷன்ல இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜவான் திரைப்படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு. ஆனா அவர் ஹீரோவா நடித்த திரைப்படங்கள் எதுவுமே கடந்த ஒரு சில வருடங்களாக ஒழுங்கா போகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. சோ அது எல்லாத்தையும் போக்கும் வண்ணம் தான் விஜய் சேதுபதி தன்னுடைய 50வது திரைப்படமான மகாராஜா திரைப்படத்தை கொடுத்திருந்தாரு. வேற லெவல் ஹிட்டான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த நிலையில வரும் ஜூலை 12, அதாவது இன்னும் 2 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என 5 மொழிகள்ல நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல இந்த படம் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லப்படுது. சோ இது குறித்த தகவலை வந்து எக்ஸ் பக்கத்துல வந்து பதிவிட்டு இருக்காங்களா நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லக்ஷ்மி காணாமல் போனதும் மகாராஜாவோட வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. சோ தன்னுடைய வீட்டு சாவியை திருப்பி கொண்டு வர மகாராஜா எவ்வளவு தூரம் போறாரு அப்படின்னு ஒரு கேப்ஷனையும் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. சோ அதுதான் இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ வெயிட்
பொன்மணி பாபம் மகாராஜா திரைப்படம் திரையரங்கல வெளியாகி ரசிகர்களுடைய நல்ல ஒரு வரவேற்பை பெற்று 100 கோடி வரை வசூல் செய்திருந்துச்சு. என்ன மாதிரி ஒன்றாச மேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் மகாராஜா திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதை தாண்டி பார்க்காதவங்க ஓடிடி ரிலீஸுக்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. சங்கர் டைரக்ஷன்ல கமலஹாசன் நடித்துள்ள இந்தியன் பாகம் 2 திரைப்படம் வரும் ஜூலை 12 வெளியாக இருக்கு. இந்தியன் பாகம் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த படத்தினுடைய மெயின் பிளாட்டே வந்து வர்மக்கலை. சோ வர்மக்கலையை வச்சுதான் இந்தியன் தாத்தா வந்து ஃபைட் பண்ணுவாரு. அந்த வர்மக்கலை இளைஞர்கள் மத்தியிலையும் குழந்தைகள் மத்தியிலையும் இந்த படம் பாகம் 1 ரிலீஸ் ஆனப்போ மிகப்பெரிய வைரல் ஆனிச்சு. எல்லாருமே வர்மக்கலை கத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சாங்க அந்த டைம். சோ அப்படி ஃபேமஸ் ஆன ஒரு கலையாக மாறிச்சு அந்த டைம் இந்த வர்மக்கலை. சோ இந்த நிலையில இந்தியன் பாகம் 2 படத்திலையும் அதனுடைய டீசர் ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது அதுல வந்து இந்தியன் தாத்தாவாக வரும் கமலஹாசன் வர்மக்கலையை வந்து யூஸ் பண்ணது நல்லாவே தெரியுது. இந்த நிலையில மதுரையை சேர்ந்த மஞ்சா வர்மக்கலை தற்காப்பு கலை மற்றும் ஆராய்ச்சி அகாடமியின் தலைமை ஆசானான ராஜேந்திரன் என்பவர் வந்து மதுரை மாவட்ட 4வது முன்சிப் நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். என்ன அப்படின்னா, மஞ்சா வர்மக்கலை தற்காப்பு பயிற்சி பள்ளி ஆராய்ச்சி கூடம் என்ற பெயரில் கடந்த 55 வருஷங்களுக்கு மேலாக வர்மக்கலை தற்காப்பு பயிற்சிகளை வந்து நாங்க வழங்கிட்டு இருக்கோம். 1996 வெளியான இந்தியன் படத்துக்காக நடிகர் கமலஹாசனுக்கு படப்பிடிப்பு தளத்துக்கே போய் வர்மக்கலைகளை வந்து நாங்கத்தான் கத்துக் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மேல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா மற்றும் சங்கர் ஆகியோர் கதைக்கு தேவையான இடங்கள்ல வர்மக்கலை சம்பந்தமான சண்டை முறைகளையும் அது தொடர்பான அறிவியல் பூர்வமான விளக்கங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்ககிட்ட. சோ அதோட செயல்முறையாகவும் வர்மக்கலையை வந்து செய்து காட்டணும்னாங்க. சோ அதே போல வந்து அந்த படப்பிடிப்பிலேயே நாங்க கலந்துகிட்டு வர்மக்கலை சண்டை காட்சிகளை வந்து அமைச்சு கொடுத்தோம். சோ அதன் பயனாக படத்தின் டைட்டில் கார்டிலேயே எனது பெயரை வந்து போட்டிருந்தாங்க. சோ அதை தாண்டி இந்தியன் படத்துல வர்மக்கலை சண்டை காட்சிகள்ல நாம் பயன்படுத்திய முத்திரைகள் எல்லாத்தையும் எனது தொடுவர்மம் 96 வர்மக்கலை அப்படின்ற ஒரு புத்தகத்துல வந்து இடம்பெற்றிருந்த முத்திரைகளை பயன்படுத்தி தான் நான் அந்த படத்துல வந்து காட்சிப்படுத்தினேன். இதுக்கு முன்பு வேறு எந்த புத்தகத்திலும் இந்த முத்திரைகள் படங்களுடன் வந்ததே கிடையாது. இந்தியன் பாகம் 2 படத்தின் போஸ்டர்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த முத்திரையை வந்து பயன்படுத்தி விளம்பரம் செய்திருக்காங்க. சோ எனது அனுமதியே இல்லாம இந்தியன் பாகம் 2 படத்துல வந்து வர்மக்கலை முத்திரையை வந்து பயன்படுத்தி இருக்காங்க இவங்க. சோ என்கிட்ட வந்து NOC எதுவுமே அவங்க வாங்கல. இதனால என்னுடைய பேரை வந்து நீங்க டைட்டில் கார்டிலேயாவது சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பினேன். அதுக்கும் எந்த விளக்கமும் அவங்க கொடுக்கல. சோ அதனால எனது கோரிக்கையை வந்து அவங்க நிறைவேற்ற வரைக்கும் இந்தியன் பாகம் 2 படத்தை வெளியிட தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த மனுவில் வந்து கூறியிருந்தாரு. சோ இந்த வழக்கு வந்து நேத்து அதாவது ஜூலை 9 விசாரணைக்கு வந்துச்சு. சோ அப்போது சங்கர் தரப்புல இருந்து ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்தியன் பாகம் 2 திரைப்படம் 800 கோடி ரூபாய் மதிப்புல வெளியாக இருக்கு. சோ வர்மக்கலை பழமையானது. சோ அகத்தியர் தோற்றுவித்ததுதான் இந்த வர்மக்கலை. சோ வர்மக்கலைக்கு ஆசான் ராஜேந்திரன் உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வாதிட்டு இருக்காரு. இதனை கேட்ட நீதிபதி நடிகர் கமலஹாசன் மற்றும் இயக்குனர் சங்கர் ஆகியோர் 11 விரிவான பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருக்காரு. சோ படம் வந்து 12 வெளியாக போது 11 இதை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நீதிபதி வந்து ஒரு உத்தரவு விட்டுருக்காரு. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்தியன் பாகம் 1 இவங்க வந்து அந்த வர்மக்கலை ஆசான் கிட்ட வந்து எந்த விதமான ஹெல்ப்பும் கேட்கல, அவருக்கு டைட்டில் கார்டுல வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கல அப்படின்னா வந்து இந்தியன் பாகம் 2 அது கொடுக்காம இருக்கலாம், தப்பில்ல. ஆனா பாகம் 1 கொடுத்துட்டு பாகம் 2 கொடுக்காம இருக்கிறது சரியா? உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க. அல்லது வந்து இது ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டண்டா, அதாவது படத்துக்கான ப்ரொமோஷனல் ஸ்டண்டா, அல்லது வந்து இதனுடைய ஆசான் வந்து தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. காமெடி கேரக்டர்களை நடித்து வந்தாலும் யோகி பாபு வந்து அடிக்கடி வந்து கதையின் நாயகனாகவும் ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு தான் இருக்காரு. சிம்புதேவன் டைரக்ஷன்ல அவர் கதையின் நாயகனாக நடித்துள்ள ஒரு படம் தான் போட். சோ இந்த படம் அடுத்த மாதம் வெளிவர இருப்பதாக சொல்லப்படுது. சோ இந்த நிலையில அவர் மீண்டும் கதையின் நாயகனாக நடிக்கும் ஒரு படம் தான் கான்ஸ்டபிள் நந்தன். சோ இந்த படத்தின் பணிகள் வந்து நேற்று முன்தினம் வந்து திருவண்ணாமலை கோவில்ல வந்து பூஜையோட தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுது. சோ யோகி பாபு வந்து ஏற்கனவே பல படங்கள்ல கான்ஸ்டபிளாக நடித்திருந்த போதும் கதையின் நாயகனாக இது வரைக்கும் நடிச்சதே இல்ல கான்ஸ்டபிளாக. சோ படத்தை வந்து சங்கர் பிக்சர்ஸ் தயாரிப்புல டி சங்கர் திருவண்ணாமலை தயாரிக்கிறாராம். சோ அறிமுக இயக்குனரான பூபால நடேசன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ படம் பற்றி இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை தயாரிப்பதற்கான தயாரிப்பாளரை தேடி பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சோ அப்படியான சங்கர் வந்து என் கதையை தயாரிக்க முன் வந்தது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு. சோ பார்வையாளர்கள் மற்றும் வர்த்தக வட்டாரத்தின் விருப்பமான யோகி பாபு போன்ற ஒரு தலை சிறந்த நடிகருடன் பணிபுரிவது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. மேலும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நகைச்சுவை நடிகராக யோகி பாபுவின் வாழ்க்கை வந்து உச்சத்தை தொட்டிருந்த போதிலும் அவர் தைரியமாக கதாநாயகனாக அடியெடுத்து வச்சிருக்காரு இப்ப. சோ அவர் கதாநாயகனாக நடித்த பல படங்கள் அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கு. சோ அதே மாதிரி கான்ஸ்டபிள் நந்தன் திரைப்படமும் அவரது வாழ்க்கையில மற்றொரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் கதையில வந்து யோகி பாபுக்கு எதிராக ஒரு வலுவான கதாபாத்திரம் இருக்கு, அதுல திறமையான நடிகர் ஒருவரை விரைவில் தேர்ந்தெடுத்து அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. சோ யோகி பாபுக்கு வில்லனாக நடிக்க ஒரு திறமையான நடிகரை தேடிட்டு இருக்காங்களா? சோ யோகி பாபுக்கு எந்த நடிகர் வில்லனாக நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.
2024 முதல் 6 மாத காலத்துல 115 படங்கள் வந்துருச்சு தமிழ்ல. சோ இதுல நான்கே நான்கு படங்கள் தான் முற்றிலும் லாபகரமான படங்களாக அமைஞ்சிருச்சு. அதாவது 115 படங்கள்ல 4 படம் தான் லாபத்தை கொடுத்திருக்கு. சோ அதுலயும் 2 படங்கள் மட்டுமே வந்து 100 கோடியே கடந்திருக்கு. மத்த திரையுலகெல்லாம் அசால்ட்டா 500-1000 கோடினு போயிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமால கடந்த 6 மாதத்துல வந்த 115 திரைப்படங்கள்ல 2 படம் தான் 100 கோடியே கடந்திருக்கு. சோ அதுல என்னென்ன திரைப்படம் உங்களுக்கு தெரியும், அரண்மனை மற்றும் மகாராஜா. அடுத்து 6 மாத காலங்கள்ல ஹீரோக்களுக்கு மட்டுமே 100 கோடிக்கும் அதிகமான சம்பளத்தை கொடுக்கிற படங்கள் வர இருக்கதாக சொல்லப்படுது. அதாவது இந்தியன் பாகம் 2, தி கோட், வேட்டையின் விடாமுயற்சின்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 கோடி சம்பளம் வாங்கும் ஹீரோக்களின் திரைப்படங்கள் வர இருக்கு. சோ ஹீரோக்களுக்கே 100 கோடி சம்பளம் அப்படின்னா அங்கால படத்துடைய பட்ஜெட் இன்னொரு 100 கோடியாக இருக்கும். சோ கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல பட்ஜெட் இருக்க திரைப்படங்கள் தான் அடுத்தடுத்து நீ தமிழ் சினிமால வர இருக்கு. சோ கண்டிப்பா அது 200 கோடிக்கு மேல வசூலித்தா தான் லாப கணக்குல வரும். அப்படியான பெரிய வெளியீடுகள்ல வந்து இப்ப முதலாவதாக வரப்போற ஒரு திரைப்படம் தான் இந்தியன் பாகம் 2 திரைப்படம். இது இந்த வாரம் July 12 வெளியாக இருக்கு. சுஷங்கரின் பிரம்மாண்டம், அனிருத்தின் அதிரடியான மியூசிக், அதை தாண்டி கமல்ஹாசனுடைய அனுபவ நடிப்பு என 28 வருஷங்களுக்கு முன்பு வெளியான ஒரு படத்தின் 2வது பாகமாக வருது இந்தியன் பாகம் 2. ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை இந்த படம் பூர்த்தி செய்யுமா அப்படின்னு சொல்லி திரையுலகினர் வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இனி 2 நாள் தான் இருக்கு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக. சோ பொறுத்தது பார்ப்போம். இந்தியன் பாகம் 2 1000 கோடியை கலெக்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் முதலாவதாக 1000 கோடி கலெக்ட் பண்ண போற மூவியாக மாறுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்ப்போம். சோ நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது இந்தியன் பாகம் 2 திரைப்படம் 1000 கோடியை கலெக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள்ல புதிய படங்கள் வெளியாகும் போது அதற்கான டிக்கெட் கட்டணங்களை அந்தந்த மாநில அரசுகள் உயர்த்தி கொள்ள அனுமதிச்சிருக்காங்க. ஆனா இப்ப படத்துக்கு ஏற்றபடி கட்டணங்களை நிர்ணயம் செய்து அறிவிப்பதற்காக ஒரு புது ரூல்ஸ் ஒன்னு போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அப்படி டிக்கெட் கட்டணம் உயர்வு பெறும் படங்களின் கதாநாயகர்கள் போதை பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான வீடியோக்களை கட்டண உயர்வுக்கான விண்ணப்பத்துடன் இணைத்தால் மட்டுமே கட்டண உயர்வை அனுமதிப்போம் அப்படின்ற மாதிரி தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சமீபத்தில் வந்து அறிவிச்சிருந்தாரு. அவரது அறிவிப்புக்கு ஆதரவு தெரிவித்து இந்தியன் பாகம் 2 குழுவினரான நடிகர்கள் கமல்ஹாசன், சித்தார்த், சமுத்திரகனி மற்றும் இயக்குநர் சங்கர் ஆகியோர் வந்து போதை பொருள் எதிர்ப்பு வீடியோக்களை வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்களாம். அதற்காக தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவங்களை வாழ்த்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம முதல்வரின் அறிவுக்கு பின் இப்படி வீடியோவை வெளியிடும் முதல் படக்குழு இந்தியன் பாகம் 2 அப்படின்னு சொல்லப்படுது. சோ தெலுங்குல வந்து இந்த படம் பாரதியாடு 2 என்ற பெயர்ல வந்து இந்த படம் டப் ஆகி ரிலீஸ் ஆக இருக்கு. இதன் மூலமாக ஆந்திரா தெலுங்கானால வந்து இந்த படத்தினுடைய டிக்கெட் பிரைஸ் வந்து இப்ப அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் அங்க வந்து என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இந்தியன் பாகம் 2 திரைப்படம் மேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. மகிழ் திருமணி டைரக்ஷன்ல அஜித் நடிப்பில் லைகா தயாரிக்கும் படம் தான் விடாமுயற்சி. கடந்த வருடமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம் பல பிரச்சனைகளால படப்பிடிப்பு தள்ளி போய் இப்போ ஓரளவு முடிஞ்சிருப்பதாக சொல்லப்படுது. இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு இந்த படம் வெளியாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கு. இதை வந்து ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்க இந்த வேளையில படத்திலிருந்து அடுத்தடுத்து நிறைய போஸ்டர்களும் வெளியாகி இருக்கு. அதுல வந்து 2வதாக வெளியான போஸ்டர் வந்து இந்த படம் ஒரு ஹாலிவுட் படத்தின் தழுவல் அப்படின்றத வந்து சொல்லாம சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1997 வெளிவந்த ஆங்கில படம் தான் பிரேக் டவுன். சோ த்ரில்லர் முறையில் எடுக்கப்பட்ட இந்த படத்தை தழுவி தான் விடாமுயற்சி உருவாகி கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. ஜொனாதன் மோஸ்டோ டைரக்ஷன்ல வெளியான இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றதோடு வசூல்லையும் லாபம் பார்த்திருந்துச்சு. சோ ஒரே நாள நடக்கக்கூடிய கதையில ஹீரோ தன் மனைவி கூட கார்ல நெடுந்தூரம் பயணிப்பாரு. ஆனா அவருடைய கார் படுதடைந்த நிலையில மனைவியும் மாயமாகி விடுவாங்க. அதன் பிறகு ஹீரோ என்ன செய்தாரு அப்படின்றத படத்துடைய கதையாக பார்க்கப்படுது. சோ விறுவிறுப்புக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம இருக்கும் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் தளத்துல வந்து அவைலபிளா இருக்கு. சோ தமிழ் டப்பிங்லயே வந்து இந்த படம் வந்து அவைலபிளா இருக்கதால அந்த படத்தை பார்த்து இப்ப ரசிகர்கள் வந்து வெறி ஏத்திக்கிட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாம இந்த படம் விடாமுயற்சி எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய ஆங்கில திரைப்படத்தை வந்து ரசிகர்கள் பாத்துட்டாங்க அப்படின்னா இந்த விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஆர்வம் குறைந்து விடும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லையே. அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் வந்து மகள் திருமேனி, அவர் வந்து கதையின் மைய கருவை மட்டும்தான் எடுத்திருக்காரா, மற்றபடி படத்துல இருக்கும் ஒவ்வொரு காட்சியும் ரசிகர்களுக்கு புது அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதே போல ஹாலிவுட் பட தழுவலாக இருந்தாலும் மகள் திருமேனி ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்ப அதை கொடுப்பதில் கில்லாடி அப்படின்றது அவருடைய ப்ரீவியஸ் மூவிஸ் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அதுக்கு ஏற்றவாறு அஜித்தும் பல ரிஸ்கான காட்சிகள்ல அசால்ட்டாக இந்த படத்துல நடிச்சு தள்ளிட்டாரு. சோ அதனால லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வரும் இந்த விடாமுயற்சி நிச்சயம் ரசிகர்களை கொண்டாட வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித்தின் தரிசனத்தை காண ரசிகர்கள் இப்போது தயாராகி வர்றாங்க. சோ விடாமுயற்சிக்கு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. திருத்த சிவா டைரக்ஷன்ல சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம் தமிழ் சினிமாவின் முதல் பேன் இந்தியா திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. இவருக்கு தாங்க வேலை, ஏதாச்சும் பேசிட்டு போயிருவாரு, அது கடைசியில மாட்ட போறது நம்ம சூர்யா தான். இதுக்கு முன்னாடி கூட அமீர் கூட பிரச்சனை பட்டாரு. அப்ப கூட அமீர், சசிகுமார், சமுத்திரகனின்னு மொத்தமா எல்லாருமே சேர்ந்து அமீர் அடிச்சாங்களோ இல்லையோ சூர்யா குடும்பத்தை வெளு வெளுன்னு வெளுத்துட்டாங்க. சோ அதே வேலையை இப்ப மறுபடியும் பாத்துருக்காரு. என்ன அப்படின்னா தென்னிந்தியாவில வந்து ராம்சரண், ஜூனியர் என்டிஆர், யாஷ், பிரபாஸ், அல்லு அர்ஜுன், ரிஷப் ஷெட்டி உள்ளிட்ட நடிகர்கள் தான் பேன் இந்தியா ஹீரோக்களாக
ஆக இருக்காங்களா? சோ தமிழ் சினிமால அது போல ஒரு ஹீரோ கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சோ கங்குவா திரைப்படம் மூலம் சூர்யா ஒரு பேன் இந்தியா நடிகராக மாற போறாருன்னு, கங்குவா திரைப்படம் நிச்சயம் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூல அள்ளும் அப்படின்னு சொல்லியும் ஞானவேல் ராஜா உறுதியாக சொல்றாரா. சோ வெறும் ஹிந்தி நடிகர்களை படத்துல நடிக்க வச்சா அந்த படங்கள் வந்து ஒரு பேன் இந்தியா படமா மாறிடாது. தமிழ்ல சில படங்கள் அது போல முயற்சி பண்ணி தோத்து போயிருக்கு. அந்த படங்களின் பெயர்களை நான் கூற விரும்பல, ஆனா அந்த படங்கள் இந்திய அளவில் வெற்றி பெறல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தனும் சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கேன் அப்படின்னா, 2.0 படத்துல சங்கர் அக்ஷய்குமார நடிக்க வச்சிருந்தாரு. அதே மாதிரி KGF ஹிட் அடித்தது போலவே நம்ம படமும் பேன் இந்தியா வெற்றியை பெறணும் அப்படின்றதுக்காக விஜயின் லியோ படத்துல வந்து சஞ்சய் தத்தை வந்து வில்லனாக நடிக்க வச்சிருந்தாங்க. ஆனா இந்த படங்கள் வந்து பேன் இந்தியா அளவில் வெற்றி பெறல என்பதைத்தான் மறைமுகமாக ஞானவேல் ராஜா கூறுறாரு அப்படின்னு சொல்லியும், விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் சூர்யாவுக்கு எதிராக இப்ப கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. சோ ஞானவேல் ராஜா வந்து சூர்யா கூட இருந்துகிட்டே வந்து அவருக்கு குழி வரைக்கிறாரு சத்தமே இல்லாம அப்படின்றது இதன் மூலமாக தெரியுது. ஏன் அப்படின்னா, இது ஒரு பேன் இந்தியா திரைப்படம், இந்த படத்தை வேற விதமா ப்ரோமோட் பண்ணணும், அதை தாண்டி நமக்குள்ள இருக்கிறவங்களே பகைச்சுக்கிட்டா அந்த படத்தை வந்து ரசிகர்கள் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும், அந்த படத்தை வந்து கழுவி ஊத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி ரஜினி விஜய் ரசிகர் பட்டாளம் ஒரு மிகப்பெரிய பட்டாளம். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு எதிராக இப்படி கருத்துக்களை சொல்லிட்டு எப்படி எந்த தைரியத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சோ கங்குவா திரைப்படம் வெளியானதான் தெரியும், சிறுத்தை சிவா அடுத்த அண்ணாத்த படத்தை எடுத்து வச்சிருக்காரா அல்லது விவேகம் படத்தை எடுத்து வச்சிருக்காரா அப்படின்னு தெரியும் சொல்லி ரசிகர்கள் வந்து இப்ப கலாச்சிட்டு இருக்காங்க. சோ கோட் படத்தை விட கங்குவா படம் தான் வசூல் செய்யும் என சூர்யா ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து எத்து காட்டிட்டு இருந்தாலும், பொறுத்திருந்துதான் பாக்கணும் எந்த படம் வசூல் செய்ய போகுது, எந்த படம் மண்ண கவ போகுது அப்படின்னு சொல்லி. சோ நீங்க என்ன சொல்றீங்க, கங்குவா திரைப்படத்துடைய ப்ரொமோஷனுக்காக இப்படியா ப்ரொமோட் பண்ணுவாங்க, அடுத்தவங்களை தாக்கி தான் பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. பாரஞ்சித் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் திரைப்படம் இந்த ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு August 15 வெளியாக இருப்பதாக சொல்லப்படுது. குடியரசு தினத்தை முன்னிட்டு January 26 தங்கலான் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ரிலீஸ் தேதியை வந்து ஸ்டுடியோ குரு நிறுவனம் தொடர்ந்து தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து August 15 ரிலீஸ் ஆக போவதாக இப்ப அறிவிச்சிருக்காங்க. சோ அடுத்த மாதம் தங்கலான் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில இந்த படத்தின் ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் 5 ரிலீஸ் ஆக இருக்கு. சோ தங்கலான் படத்துக்கு கடைசி நிலை சிக்கலாக பாரஞ்சித் வந்து இப்ப சமீபத்துல ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக திமுகவுக்கு எதிராக வெளியிட்ட அறிக்கை வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புமா என்ற ஒரு அச்சம் வந்து சியான் விக்ரமுக்கு ஏற்பட்டுள்ளதாக சினிமா வட்டாரத்தில் பேச தொடங்கியிருக்காங்க. இதன் பற்றி சியான் விக்ரம் வந்து தொடர்பாக பாரஞ்சித் கிட பேசியிருப்பதாகவும் தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. வீரதீர சூரன் படத்தின் படப்பிடிப்பில் இருந்து வரும் சியான் விக்ரம் தங்கலான் படத்தின் ப்ரொமோஷனுக்கு விரைவில் நேரத்தை ஒதுக்க ரெடியாகி வர்றாரு. சோ ஏற்கனவே துருவ நட்சத்திரம் படம் பல முறை ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டும் வெளியாகாம உள்ள நிலையில பாரஞ்சித்தின் தலித் அரசியல் கருத்து தங்கலான் படத்துக்கு எதிராக திரும்பிவிட்டா ரொம்பவே சிக்கலாகிவிடும் அப்படின்னு சொல்லி சியான் விக்ரம் கூறியதாக இப்ப தகவல் வெளியாக இருக்கு. சோ ரஞ்சித் வந்து எப்பவே மனஸ்தப்பட்டதை சொல்லிட்டு போயிருவாரு. அதே மாதிரிதான் இந்த விஷயமும் சொல்லியிருக்காரு. சியான் விக்ரமுக்கு இது ஒரு கம்பேக்காக அமையக்கூடிய ஒரு திரைப்படம், ஏன்னா ரஞ்சித்துடைய டைரக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல ரஞ்சித் இப்படி பேசுனது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. இது எவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் சியான் விக்ரமுக்கும் கலைஞர் கருணாநிதி குடும்பத்துக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல ரெண்டு பேருமே நல்ல ரிலேஷன்ஸ். சோ அதனால வந்து அதன் மூலமாக பேசி எப்படியும் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, உதயநிதி வந்து பிரச்சனை பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் தங்கலான் திரைப்படத்துக்கு பாரஞ்சித்தின் இந்த கருத்துக்கள் வந்து என்ன மாதிரியான சிக்கலை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி. தமிழ் சினிமால ஒரு மாஸ் நடிகராக வளம் வந்து கொண்டிருப்பதா நடிகர் சிம்பு. குழந்தை நட்சத்திரமாக தனது சினிமா பயணத்தை ஆரம்பிச்ச இவர் இன்று ஒரு உச்சம் தொட்ட ஒரு நடிகராக மாறியிருக்காரு. ஒரு சில பிரச்சனைகளால சினிமாவில் இருந்து விலகியிருந்த, அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு விலகி இருந்த ஒரு நடிகர் தான் சிம்பு. இப்ப வந்து மாநாடு திரைப்படம் மூலமாக ஒரு மிகப்பெரிய கம்பேக், அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து சிம்புக்கு வந்து மாநாடு திரைப்படம் கொடுத்திருந்துச்சு. சோ அதுக்கு பிறகு தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை வந்து சிம்பு வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஐஸ்வரி கணேஷுக்கும் சிம்புக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வருவதாக சொல்லப்படுது. அடிக்கடி வந்து ஐஸ்வரி கணேஷ் வந்து சிம்பு பற்றி வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே தான் இருக்காரு. சோ அது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானத்தை நோக்கி பயணிப்பதாக சொல்லப்படுது. சோ இந்த நிலையில மலையாளத்தில் சூப்பர் ஹிட் வெற்றி அடைந்த படமான 2018 படத்தை இயக்கிய ஜூட் ஆண்டனி ஜோசப் ஒரு படத்தின் கதையை வந்து லைகாவுக்கு சொல்ல போயிருக்காரா. ஆனா லைகா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப நாங்க வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், அது முடியட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இதை அறிஞ்சிக்கிட்டு ஐஸ்வரி கணேஷ் என்ன பண்ணார் அப்படின்னா, ஜூட் ஆண்டனி ஜோசப் கிட்ட வந்து அந்த கதையை கேட்டு அந்த கதை வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சா. சோ அதனால இதை வந்து சிம்பு கிட்ட ஒருக்கா போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சிம்பு கிட்ட அனுப்பியிருக்காங்க. சோ சிம்புவும் இந்த கதையை கேட்டு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து சிம்பு கூட சேர்ந்து மோகன்லாலும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறப்பதாக சொல்லப்படுது. சோ இந்த படத்தின் படப்பிடிப்பு கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா STR-48 வந்து ரொம்ப இழுவறியா இருக்கு, எப்ப வந்து ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னே தெரியாத அளவு குழப்பத்தில் இருக்காங்களா. சோ அதனால இந்த படத்தை முடிச்சிருவாங்க அதுக்கு முதல்ல அப்படின்னு சொல்லப்படுது. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் சிம்புக்கு இந்த திரைப்படம் என்ன மாதிரி ஒரு பிரேக் த்ரூ கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி. நடிகை ஓபியா தமிழ்ல வந்து கலவாணி படம்
மூலமாக அறிமுகமாகியிருந்தாங்க. மிகப்பெரிய வெற்றியான ஒரு திரைப்படம். அதுக்கு பிறகு மெரினா, கலகலப்பு, மூடர் கூடம், மதையானை கூட்டம் போன்ற திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படங்களாக அமைந்திருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு சில சொதப்பல் திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க. அதனால ஒரு கட்டத்துல வந்து சினிமால இருந்து வாய்ப்புகளே இல்லாம விலகிருந்த நேரத்தை தான் பிக் பாஸ் வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. தமிழ் பிக் பாஸ் முதல் சீசன்ல வந்து இவங்க போட்டியாளராக கலந்துகிட்டாங்க. அவங்களுக்கு ரசிகர்கள் ஆர்மி தொடங்கும் அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் வந்து ரசிகர்களுக்கு பிடிச்சு போயிருச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து அவங்களுக்கு வந்து உருவானுச்சு. சோ அதாவது இத்தனை சீசன், 7 சீசன் முடிஞ்சிருச்சு பிக் பாஸ், 7 சீசன் முடிஞ்சும் இன்ன வரைக்கும் இவங்களுக்கு கிடைச்ச அந்த கிரேஸ் வந்து இதுவரைக்கும் பிக் பாஸ் போட்டியாளராக கலந்துகிட்ட எந்த நடிகர் நடிகைகள் அல்லது எந்த செலிபிரிட்டிஸும் கிடைச்சதில்ல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இருப்பினும் அதுல வந்து ஆரவ் கூட ஏற்பட்ட காதல் சர்ச்சை காரணமாக பிக் பாஸ் விட்டுவிட்டு வெளியேறினாங்க இவங்க. சோ பிக் பாஸ் முடிந்து வெளிவரும் போது பெரிய அளவுல வந்து பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அப்படி நடக்கல. அதுக்கு காரணமும் அவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா வர நல்ல திரைப்பட வாய்ப்புகள் எல்லாத்தையுமே தவற விட்டுட்டு அவங்க வந்து சில மோசமான திரைப்படங்களை நடிச்சதால இப்ப வந்து பட வாய்ப்புகள் இல்லாம இருக்காங்க. சோ சமீபத்து ஒரு பேட்டியில கலந்துகிட்டு பேசிய ஓவியா தன்னை பலரும் காதலித்து ஏமாற்றி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பண விஷயத்திலையும் சிலர் ஏமாற்றியதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஓவியா ஏமாற்றியது யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்ப எழும்பிருக்கு. ஆனா இவங்க யார் அப்படின்னு சொல்லவே இல்லை. சோ இதனால இவங்க ஜஸ்ட் ஒரு பப்ளிசிட்டிக்காக, அதாவது பிக் பாஸுக்கு பிறகு வந்து பெருசா இவங்களுடைய பேச்சு வந்து அடிபடுறது இல்ல. சோ இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னே தெரியாத நிலைமையில தான் இவங்க இருக்காங்க. சோ ஜஸ்ட் ஒரு லைம் லைட்டுக்கு வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்து இவங்களுக்கு எதிராக எழுந்திருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. தென்னிந்திய சினிமால டாப் நடிகையாக இருக்கவங்க தான் நடிகை நயன்தாரா. இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய நடிகையாக மாறினதால அவருடைய சேலரியும் வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு. இப்ப வந்து 15 கோடி ரூபாய் சம்பளமாக அவங்க கேட்டு வருவதாக சொல்லப்படுது. அதுலயும் கதை நாயகியாக நடித்தாலும் சரி, படத்துல ஒரு சின்ன சீனுக்கு வந்துட்டு போனாலும் சரி, அல்லது ஹீரோயினா ஒரு படத்துல நடிச்சாலும் சரி, அவங்களுக்கு சம்பளம் இவ்வளவுதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்களா. சோ இப்ப வந்து கவின் ஹீரோவாக நடிக்கிற ஒரு திரைப்படத்துல வந்து நயன்தாரா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிறாங்க. சோ இந்த படத்துக்காக நயன்தாரா வந்து சம்பளம் வந்து 15 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்களா. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாயிருச்சு. ப்ரொடியூசர் சொல்லிட்டாரா அவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க ரீசெண்டா நடிச்ச திரைப்படங்கள் எதுவுமே பெருசா ஓடல. இந்தியில ஜவான் ஓடிச்சு, அதுவும் ஷாருக் கான் மற்றும் அட்லிக்காக மட்டும்தான் ஓடிச்சு, வெளியே உங்களுக்காக ஓடல. சோ இவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பின்வாங்கிட்டாரா. சோ அதுக்கு பிறகு நயன்தாரா இல்லங்க, நான் வந்து குறைச்சிக்கிறேன், சம்பளத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப 5 கோடி கம்மி பண்ணி 10 கோடிக்கு ஓகே சொல்லிருக்காங்களா. இதுக்கு வந்து தயாரிப்பு நிறுவனமும் ஓகே சொன்ன மாதிரி தெரிய வருது. சோ விரைவில் வந்து இதுக்கான படப்பிடிப்பு தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்ப பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மியானதால வேற வழி இல்லாம நயன்தாரா இந்த முடிவு எடுத்திருப்பதாக சொல்லப்படுது. சோ இதே ரேஞ்சில போனாங்க அப்படின்னா இன்னும் நல்ல திரைப்படங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நயன்தாரா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஹிட் திரைப்படம் கொடுத்து, இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஹிட் திரைப்படமாக அமைதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நடிகை சாய் பல்லவி பிரேமம் அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமாக அதுல மலர் டீச்சர் கதாபாத்திரம் நடித்து ரசிகர்கள் மத்தியில பாப்புலர் ஆனாங்க. சோ அவரது லுக், யதார்த்த நடிப்பு, டான்ஸ் சொல்லி எல்லாமே வந்து ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தெலுங்கை தாண்டி தற்போது ஹிந்திலையும் சாய் பல்லவி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன்படி ரன்பீர் கபூர் நடிப்புல ராமாயணம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தான் இவங்க நடிச்சிருக்காங்க. ராமாயணத்தை மையமாக வைத்து எடுக்கப்படுற ஒரு திரைப்படத்தை தான் இவங்க வந்து சீதையாக நடித்திருப்பதாக சொல்லப்படுது. சோ சாய் பல்லவி தற்போது தனது காதல் பற்றி ஒரு நிகழ்ச்சி வந்து பேசியிருக்காங்களா. ஆமா, நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ யார் அந்த காதலர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகி இதுவரைக்கும் தெரியலையே. அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க 10 வருஷமா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த நேரம் தான் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்னு வச்சு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து 10 வருஷமா ஒருவரை காதலிச்சுட்டு தான் இருக்கேன், அது வந்து அபிமன்யு அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை தான் காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது மகாபாரதம் கதையில வரும் அர்ஜுனின் மகன் தான் அபிமன்யு, அந்த கதாபாத்திரத்தை இவங்க லவ் பண்றதாக சொல்லியிருந்தாங்க. சோ நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னோட யாரோ ஒரு செலிபிரிட்டியோ ஒரு நடிகரையோ லவ் பண்றீங்க, உண்மையாகவே லவ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சோம், கடைசியில பார்த்தா இப்படி போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து சாய் பல்லவின் இந்த கருத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள். அதை தாண்டி சாய் பல்லவி வந்து இப்ப நிறைய திரைப்படங்கள் வந்து கமிட் ஆயிட்டு இருக்காங்க. சோ அவங்க இதுவரைக்கும் நடித்த திரைப்படங்கள்ல உங்களை கவர்ந்த திரைப்படம் என்ன அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. தமிழ் சினிமால எந்த ஒரு பரபரப்பும் இல்லாம, எந்த ஒரு பந்தாவும் இல்லாம ரசிகர்களின் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு நடிகராக இருந்து வருபவர் தான் நடிகர் கார்த்தி. பார்த்திவீரன் படத்தின் மூலம் முதன் முதல் அறிமுகமான கார்த்தி முதல் படத்துல தன்னுடைய அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்கள்ல வந்து குடிபெயர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். சோ உதவி இயக்குநராக இருந்து அதன் பிறகு நடிகரானவர் தான் கார்த்தி. கிட்டத்தட்ட 25 படங்களுக்கு மேல நடிச்சு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக மாறியிருக்காரு. சோ இந்த நிலையில 96 படத்தின் இயக்குனர் பிரேம்குமாரின் மெய்யழகன் படத்திலையும், நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல உருவாகி வரும் வா வாத்தியார் என்ற படத்திலையும் ஒரே சமயத்துல நடிச்சிட்டு வர்றாரு கார்த்தி. சோ இந்த நிலையில அவருடைய ஒரு அப்டேட் ஒன்று சமூக வலைதளங்கள்ல இப்ப வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. சமீபத்துல கார்த்தியின் நட்பணி மன்றம் சார்பாக அவருடைய ரசிகர்கள் ரத்த தானம் கொடுத்து வர்றாங்க. அதற்காக ரசிகர்களை பாராட்டும் வகையில நேராக ரசிகர்களை சந்தித்து தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருந்தாரு கார்த்தி. சோ இந்த நிலையில அவர் கொடுத்த அப்டேட் தான் இப்ப வைரல் ஆகி வருவதாக சொல்லப்படுது. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போது நான் நடிச்சிருக்க 2 படமே ரிலீஸுக்கு தயாராகிருச்சு, அந்த 2 படங்களும் இந்த வருடம் ஒன்றாக ரிலீஸ் ஆக இருக்கு, அடுத்ததாக லோகேஷ் வந்து என்ன ஒரு படத்தை நடிக்க அழைத்திருக்காரு, சோ மறுபடியும் பிரியாணி பக்கெட்டை சாப்பிட நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி
ஒரு தகவல் வந்து பகிர்ந்து இருக்காரு. அதாவது இப்போது லோகேஷ் ரஜினியின் கூலி திரைப்படத்துல வந்து பிஸியாக இருக்காரு. சோ கார்த்தி சொன்னதை பார்க்கும் போது கூலி படத்துக்கு பிறகு லோகேஷ் இயக்கும் திரைப்படமாக கைதி பாகம் 2 திரைப்படம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து அப்படித்தான் பேச்சுகள் அடிபட்ட வண்ணம் இருக்கு. சோ இவரும் இப்ப பிரியாணி பக்கெட் அப்படின்ட்டாரு. சோ கண்டிப்பா கைதி தான். சோ கைதி பாகம் 2 அடுத்த 2025 கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு இதனுடைய ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் கைதி பாகம் 2 லோகேஷுக்கு என்ன மாதிரி அமைய போது, அவருடைய எல்சியு கனெக்ட் எல்லாம் எப்படி அதுல காட்ட போறார் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சோ கார்த்தி நடிப்பில் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் வெளியாக இருக்கு. அதுல வந்து எந்த திரைப்படத்துக்கு நீங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. இதோட இந்த செய்திகள் எல்லாம் முடியுதுங்க. இந்த செய்திகள் தொடர்பான உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ் தெரிவிச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.